இன்னைக்கு ஒரு சூப்பராக ஒரு மேட்டர் சொல்ல வந்திருக்கேன் உங்களுக்கு. சியோ நகர் செத்த பிறகு போமா, சாகருக்கு முன்னாடி போமா? பைபிள் சொல்லுது மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. அப்போ இந்த ஃப்ளஷும் பிளட்டும் இருந்தாலே நீ சியோ நகரத்துக்குள்ளே போகவே முடியாது. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க மறிக்கணும்னு. இன்னொரு விஷயம் கூட சொல்லுவோம், மதி என்னன்னே, நீ விதைத்த விதை மடியாவிட்டால் மண்ணிலிருந்து மடியாட்டி என்ன வராது, மேனி உண்டாகாதே. அதனால் முதலாவது மடிய வேண்டும், சாவை பற்றி செத்தாதான் அந்த சியோனுக்குள்ளே நீ வந்து மறுரூபம் அடைய முடியும்னு ரெண்டாவது வசனம் சொல்லுது. ரெண்டு குழந்தையரில் வருது அந்த வசனம், ஒன்று குழந்தையர் நினைக்கிறேன் 15. இது வந்து ஏசு அப்புறம் சொல்கிறாரு, கோதுமை மணி மண்ணில் வந்து மடியாவிட்டால் பலனை கொடுக்காதுன்றார். இது எல்லா வசனம் என்ன சொல்லுது, நம்ம செத்தாதான் எங்கே போக முடியும், சியோனுக்கு போகணும்னு சொல்லுது. இதைத்தான் அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க, இதை நாங்கள் ஏற்றுக்கிறோம், செத்தாதான் போக முடியும்னு ஏற்றுக்கிறோம். இப்போ நீ செத்தியா இல்லையான்றதான் கேள்வி, கை தட்டுங்க, நீ செத்துட்டியா இல்லையான்றதான் இப்போ கேள்வி. ரத்தமும் வந்து பரலோ ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று இன்னைக்கு செத்துட்டேன்றீங்க, இன்னும் மாம்சம் கிரியெல்லாம் தெரியுது. இதை நான் கேட்டேன், ஆண்டவர் செத்துட்டோன்றீங்க, ஆனால் அங்கங்கே கோபம் வருது, மாம்ச கிரியெல்லாம் வெளியே வருது. கர்த்தர் சொன்னார் மாம்சம் அழிந்த பிறகு சாவியா, செத்த பிறகு அழியுமான்னு கேட்டார். ஒருத்தன் செத்துட்டான் சார், அவனை குளியில் போட்டு மூடிட்டீங்க, அடுத்த நாள் காலையில் திறந்து பார்க்குறீங்க, முழுசாக இருப்பான மாட்டானா, இருப்பான். என்ன செத்துட்டான்றீங்க, அப்படியே இருக்கான். ஏ மாம்சம் மெதுவாக தாண்டா அழியும், ஆனால் சாவு நடந்தா தாண்டா மாம்சம் அழியும். இன்று நான் பேச விரும்புகிற சியோ நகரத்தின் சிறப்பு அம்சங்கள் எல்லாம் சொல்லுங்க. இப்போ நான் வந்து 50,000 ஃபீஸ் கட்டணும், நான் ஃபீஸ் கட்டலை, பிரின்ஸ்பால் கேட்குறாரு, பிரின்ஸ்பால் இல்லை யாரோ ஒருத்தர் கேட்குறாரு, என்னப்பா ஃபீஸ் கட்டிட்டியா, கட்டலை சார், வெளியே போகிறேன்னு வெளியே அனுப்பிச்சுட்றாரு. வெளியே போனோடனே எங்கள் அப்பா என்ன செய்கிறாரு, என்னடான்னு கேட்டு 50,000 கட்டணும் வாடகை கூட்டு வந்து எங்கள் அப்பா வந்து 50,000 கட்டிட்டார். ஓகே, இப்போ திரும்ப அடுத்த நாள் பிரின்ஸ்பால் ஒன்று பார்க்குறாரு, நீ ஃபீஸ் கட்டிட்டியான்னு கேட்டார். என்ன சொல்லுவீங்க, எங்கள் அப்பா கட்டி விட்டார் அப்படின்னு சொல்லுவியா, என்ன சொல்லுவீங்க, ஃபீஸ் கட்டிட்டா, கட்டிட்டேன். நீங்கள் கட்டவே இல்லையே, உங்கள் அப்பா தானே கட்டினாரு, அவர் கட்டினது எனக்கு பதிலாக கட்டினதான். உங்களை பார்த்து கேட்குற, நீ செத்துட்டியா, செத்துட்டேன். என்ன செத்துட்ட, ஆமாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில் செத்தம்ல, அதை மட்டும் அவர் செத்தாருன்ற, உனக்காக தானே செத்தாரு, அப்போ நீ செத்துட்டேன்னு சொல்லு. இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கியா வண்டிக்கு? ஆமாம் பண்ணியிருக்கிறோம். வண்டி மோதுனா உங்களுக்கு காசு தந்துடுவாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துருக்காரு. நேராக போய் மோது, மரத்தில் மோது, ஆ ஆ அதெல்லாம் மோத மாட்டோம். அப்புறம் இன்சூரன்ஸு மோத மாட்டேன்ற, எதுக்கு இன்சூரன்ஸ், பாவமே செய்ய மாட்டேன்னு எதிர்காலத்துக்கு பாவத்தை மன்னிக்கிறாருன்ற அப்படின்ற. சரி, பாவத்தை மன்னிச்சிருக்காருன்னா பாவம் செய்வியான்ற நாங்கள் கேட்குறேன். இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன்னு வண்டி மரத்தில் மோதுவியா, மோதுற இல்லை ஒன்று கொண்டே அப்படி போனானு. இல்லை சார், எதுக்குன்னா ஒருவேளை தவறி மோதி, அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், ஒருவேளை தவறி மோதினாலும் இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னு நீ சொல்கிறீல்ல, அப்படித்தான். ஒருவேளை நீ தவறினாலும் உனக்கான மன்னிப்பு ஏற்கனவே கொடுக்கப்பட்டு